உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் கணிதம் கடினம் இல்ல மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல் இன்னைக்கு வந்து எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் செம்ல ஃபோர்த் சொல்யூஷன் பார்க்க போறோம் ஏன் இந்த ஃபோர்த் சொல்யூஷன் மட்டும் நான் தனி வீடியோவா போட்டுருக்கேன்னா இந்த சம்மு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் பேப்பரே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அதாவது இந்த புக்கு புது புக்கு மாறுறதுக்கு முன்னாடி இந்த பழைய புக்குலேயும் இந்த சம் இருந்துச்சு அது அந்த பழைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க பப்ளிக் கொஸ்டினில் கிட்டத்தட்ட நீங்கள் பழைய பப்ளிக் கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கும் ஒரு ஆறு வருஷத்துக்கிட்டே இந்த கொஸ்டின் வந்து டென் மார்க்கில் கேட்டிருப்பாங்க அப்போ டென் மார்க்காக இருந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் இருக்குது கண்டிப்பாகவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெரிய பெரிய சேனல்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய சேனல் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மை போடுவாங்க நடத்துவாங்க அவ்வளோதான் நான் நிறையா பேத்துக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சேனலில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேனலை பற்றி இன்னொரு சேனலில் பேசக்கூடாது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் பசங்களோட நலனுக்காண்டி சொல்கிறேன் ஏன்னா நம்ம நடத்தும் போது சொல்லிவிடுறோம் எது எது முக்கியமான விஷயம் எது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நீங்கள் செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்கிற ஒரு நல்ல உதவியாக இருக்கும் நான் என்னோடய சேனலுக்காண்டி சொல்லலை ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்ல மாட்டேறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் எது அப்படின்னு பசங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அதை சொன்னாவே நிறைய என்ன பண்ணுவாங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தாலும் அவங்களுக்கு என்னாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த சம்மை படிக்காமல் போயிடாதீங்க நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே டிவைட்ல இருக்குது எக்ஸ் ஒய் இசட் ஃபுல்லாக டிவைடில் இருக்கு ஏற்கனவே செகண்ட் சப்விஷனு பார்த்தோம் டிவைட்ல இருந்தால் என்ன பண்ணணும் ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் பை எக்ஸ் நான் என்னென்னு பண்ண போகிறேன் ஏன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து ஒன் பை ஒய்யை நான் பின்னு எடுத்துக்கிறேன் அடுத்து ஒன் பை இசட்டை நான் சீன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எப்படி மாறிடும்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்டிப்ஸ் சேர்த்து பண்ணலாம் என்னென்னா இந்த மைனஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் அதாவது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க கான்சென்ட்டை ஃபுல்லாக அந்த பக்கம் கொண்டு போய் எழுதிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்கள் த்ரீ ஏ மைனஸ் ஃபோர் பி மைனஸ் டூ சி ஈக்குவல் டு ஒன் இந்த ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சு இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு டூ இப்போ இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ஈக்குவேஷன் த்ரீ எப்படி மாற்றலாம் டூ ஏ மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஏன்னா இங்க பிளஸ் டூ போச்சுன்னா மைனஸ் ஒன்று ஆயிரும் அப்போ இது வச்சுக்கோ இப்ப என்ன அதாவது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் க்ரேமர் சூழல் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் டெல்டாவோட வேல்யூ எடுத்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து நம்ம லாஸ்ட்டாக ஆன்சர் வந்தோன்னு என்ன பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரிசீவ் பார்க்கலாம் மாத்திரம் நமக்கு என்ன கிடச்சிடணும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இஜெட்டோட வேல்யூ கிடைச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சமூக்கில் போகலாம் இப்போ நம்ம என்ன வேணும்னா நமக்கு டெல்டா வேணும் அதாவது டெல் வேணும் டெல்லோட வேல்யூ எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்வேஷன் தேர்ட் இதெல்லாம் என்ன பண்ணணும் ரோ வைஸ்னு எழுதணும் அப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் அடுத்து மைனஸ் டூ ஒன் டூ ஒன் அடுத்து டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம் இங்கே உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டோம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டோம்னா டூ டூஸாக என்ன வரும் மைனஸ் டூ டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம் மைனஸ் ஃபைவ் வரும் ஆனால் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஃபைவ் இந்த மைனஸ் மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஃபோர் அடுத்து இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு இங்கே மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் த்ரீ இங்கே ஃபோர் இன்ட்டு மைனஸ் சிக்ஸு இங்கே மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் நைன் அப்போ பார்த்தோம்னா மைனஸ் நைன் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் நைன் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிணோம்னா ப்ளஸ்ஸு எயிட்டீன் அப்போ இதை சிம்பிளே பண்ணுறது சப்போஸ் இதை ரொம்ப சிம் ஈஸியாக பண்ணலாம் இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வரும் மைனஸ் சிக்ஸு மைனஸ் நைன் எவ்வளோ ஒரு ப்ளஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோ இந்த இந்த நாட் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிப்பாக போடணும் ஏன்னா டெல்லு வந்து நாட்டு ஈக்கல்வல் டு ஜீரோன்னு சொல்லணும் இதுக்கு ஒரு மார்க் என்ன பண்ணலாம் ஸ்டெப் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை போடாமல் விட்டுறாங்க அப்போ டெல்லோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் அடுத்து என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டெல் பி அதாவது டெல் ஏ டெல் பி டெல்சி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கிரேமர்ஸ் உள்ள சப்ஸ்க்ரிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டெல் ஏ ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் டெல் ஏக்கு என்ன பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு காலத்தில் போட்டிருக்கோம் அவ்வளோதான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டெல் ஏவோட வேல்யூ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் அப்போது ஒன் இன்ட்டு மைனஸ் எயிட்டு இங்கே ப்ளஸ் ஃபைவ் ஆயிரும் அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் எயிட்டு இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஒன்று வரும் ஆனால் இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஒன் அடுத்து மைனஸ் டூ இன்ட்டு இங்கே பார்த்தோம்னா மைனஸ் டென்னு இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டூ வரும் ஆனால் என்ன போகிறோம் ப்ளஸ் டூ போகிறோம் அப்போது இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ அடுத்து மைனஸ் த்ரீ என்ன பண்ணியா ஒன்றோட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் த்ரீ வரும் அடுத்து இங்கே வந்து என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் செவன் வரும் மைனஸ் செவன் இன்ட்டு ஃபோர் பார்த்திங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இங்கே இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா மைனஸ் எயிட் வரும் மைனஸ் எயிட்டு இங்கே மைனஸ் டூ அப்போ என்ன வரும் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் தேர்ட்டி ஒன் வரும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இருக்குது அதாவது மைனஸ் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அவ்வளோ வரும் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போ இதான் என்னது டெல் ஏவோட வேல்யூ அப்போ டெல் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டீன் அடுத்து டெல் பி கண்டுபிடிக்கணும் டெல் பிக்கு என்ன பண்ணோம்னா செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க வேல்யூ போகிறோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன்று டூ அடுத்து செகண்ட் காலத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிட்டு ஒன் டூ மைனஸ் ஒன் தேர்ட் காலம் மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபோர் அடுத்து என்ன பண்ணுறோம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம் இது எக்ஸ்பேன் எழுதுனா த்ரீ இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்போ மைனஸ் எய்ட்டு ப்ளஸ் ஒன் அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ அடுத்து மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா த்ரீ இன்ட்டு இங்கே என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் அப்போ இதை சிம்பிளை பண்ணால் த்ரீ செவன்ஸாக டுவெண்ட்டி ஒன் அடுத்து இத ரெண்டே ம மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் சிக்ஸு இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு டென்னு அப்போ இது ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் மைனஸ் டொண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் அப்போ நமக்கு இதோட ஆன்சர் அதாவது டெல் ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் சாரி டெல் பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் அடுத்து C டெல்சியோட வேல்யூ என்னான்னு தெரியும் உங்களுக்கு தேர்ட் காலத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க ஒன் டூ மைனஸ் ஒன்று அப்படியே போடுறோம் அப்போ தேர்ட் காலத்தை மட்டும் என்ன பண்ணுறோம் ரிமூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு காலம் த்ரீ ஒன் டூ அடுத்து செகண்ட் காலம் பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் ஃபைவ் தேர்ட் காலத்துக்கு பதில் ஒன் டூ மைனஸ் ஒன் இதை எக்ஸ்ப்ளான் பண்ணி எழுதுகிறோம் அப்போ த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டென்னு அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஃபோர் ஆயிரும் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஃபோர் அடுத்து ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் இதை நம்ம சிம்பிள் பண்ணுறோம் இதை நம்ம ரெண்டே ஆட் பண்ணால் எயிட் வரும் எயிட் த்ரீ சார் எவ்வளோந்து தெரியும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா மைனஸ் நைன் மைனஸ் நைன்னா என்ன வரும் ஓகே இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் அப்போ நமக்கு டெல் சியோட வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் பை அப்போ நமக்கு எல்லா வேல்யூ ஒரே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தான் என்ன பண்ணுறோம் ஃபார்மலாவில் சப்ஷூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்முலாவுக்கு இப்போ என்ன பண்ணிணா ஃபார்முலா எழுதுக்கு ஃபார்முலாவுக்கு ஸ்டெப் மார்க் ஒரு மார்க் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அதனால் ஃபார்முலா எழுதாமல் எழுதுறாதீங்க ஓகே இப்போ ஏ ஓட வேல்யூக்கு என்ன ஃபார்முலா டெல் ஏ பை டெல் அப்போ டெல் ஏட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டீன் பை மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போ ஒன்று அடுத்து டெல் பி பை டெல் அப்போ என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஃபைவ் பை மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போது ஒன் பை த்ரீ அதே மாதிரி இங்கே டெல்சியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை மைனஸ் ஃபிஃப்டீன் ஒன் பை த்ரீ இதெல்லாம் என்னென்னா ஏவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன எடுத்துருக்கோன்னா ஏ ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸு பி ஈக்குவல் டு ஒன் பை ஒய் அப் அதுக்கப்புறம் சி ஈக்குவல் டு ஒன் பை இசட்னு எடுத்துருக்கோம் அப்போ இந்த வேல்யூலாம் இங்கே சப்சூட் பண்ணுறோம் அப்போ சப்ஷூட் பண்ணுறோம் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அடுத்து ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அடுத்து சி ஈக்குவல் டு ஒன் பை சாரி இசட் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டுனா இதை ரெசிப்டாக்கல் பண்ணால் ஒன்று ஒய் ஈக்குவல் டு இதை ரெசிப்ட்ராக்கல் பண்ணால் த்ரீ இசட் ஈக்குவல் டு இதை ரெசிபிராக்கல் பண்ணோம்னா த்ரீ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் கமா இசட் பார்த்தீங்கன்னா ஒன் கமா த்ரீ கமா த்ரீ அப்போ இதான் என்னது அதுக்குரிய ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் நினைக்கிறேன் ஈஸியாக இல்லைன்னா வீடியோ ஒரு தடவை பாருங்கள் கண்டிப்பாகவே இந்த சம் கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக தயவு செய்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்காண்டியாவது என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே ரொம்பவே நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன் தேங்க்யூ